வணக்கம் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவே, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 2023 நவம்பர் 2 இந்தியாவோட ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்க ராஞ்சி நகரத்துல ஒரு பேர் போன மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதனுடைய பேரு ரிம்ஸ், ராஜேந்திர இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஹாஸ்டல் நம்பர் 5 பின்புறத்துல விடியற் காலையில ஒரு சப்தம் கேக்குது. ஏதோ ஒரு பெரிய பொருள் உயரமான இடத்துல இருந்து விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. ஹாஸ்டல்ல இருக்க பசங்களாம் அந்த சமயத்துல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த சத்தம் கேட்ட பசங்களும் பெருசா கண்டுக்கல. ஆனா நேராக நேராக அதே ஹாஸ்டல்ல இருந்து ஒரு தீஞ்ச வாடை அடிக்குது. கெட்ட நாற்றத்தோட சேர்ந்த தீஞ்ச வாடை அடிக்குது. இந்த நாற்றம் எங்க இருந்து வருதுன்னா ஹாஸ்டலோட பின்புறத்துல இருந்து வருது. இந்த நாற்றத்தை ஃபாலோ பண்ணி ஹாஸ்டல் நம்பர் 5 பின்புறத்துக்கு பசங்க போறாங்க. போய் பார்த்தா அங்க பாதி எரிஞ்ச நிலையில ஒரு சக மாணவனோட சடலம் இருக்கு. நேத்து வரைக்கும் அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டு, இதே ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருந்த ஃப்ரெண்டு, தமிழ் ஃப்ரெண்டு, ஜார்க்கண்ட் மாநிலத்துல எரிஞ்ச நிலையில இறந்து கிடக்குறாரு. மதன்குமார், இவருக்கு வயது 28. இவர் நாமக்கல் மாவட்டம் மேல் கவுண்டர் பட்டியை சேர்ந்தவர். மதன்குமார் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்த ஒரு நபர். இவரோட அப்பா கொத்தனார் வேலை செஞ்சுதான் மதன்குமாரியே படிக்க வைக்கிறாரு. தன்னோட அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை படிக்க வைக்கிறாங்கன்றத உணர்ந்த மதன்குமாரும் நல்லா படிக்கிறாரு, மருத்துவ கல்லூரியிலே சேர்றாரு. இவர் இப்போ ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி நகரத்துல இருக்க ரிம்ஸ்ல ராஜேந்திர இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல MD இன் ஃபாரன்சிக் சயின்ஸும் டாக்ஸிகாலஜியும் படிச்சுட்டு வராரு. மதன்குமார் எந்த மாதிரியான ஒரு ஆள்னு அவரை சுத்தி இருக்க நண்பர்களும் ப்ரொஃபசர்ஸும் சொல்றாங்கன்னா, மதன்குமார் பெருசா யாருகிட்டயும் பேச மாட்டாராம். அவர் உண்டு, அவரோட வேலை உண்டுன்னு இருப்பாராம். எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு நபரோட சடலம் தான் நவம்பர் 2 வியாழக்கிழமை அவர் தங்கியிருந்த ஹாஸ்டல் நம்பர் 5 கீழே பின்புறத்திலேயே எரிஞ்ச நிலையில கிடைக்குது. இந்த சடலத்தை பார்த்த உடனே மாணவர்கள் என்ன பண்றாங்க, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தராங்க. போலீஸும் இமீடியட்டா ரிம்ஸ்க்கு வந்து மதன்குமாரோட பாடியை ரெக்கவர் பண்றாங்க. அவரோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அவங்களோட முதற்கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்குல முதல்ல போலீஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இது ஒரு சூசைட் கேஸா இருக்கலாம்ன்றது தான் போலீஸோட எண்ணமா இருந்திருக்கு. ஆனா இந்த கேஸ் சூசைட் கேஸ் இல்ல, மதன்குமாரோட மரணத்துல ஏதோ மர்மம் இருக்கு, அவரை கொலை செஞ்சிருக்கலாம்னு அவரோட நண்பர்களும் அதே காலேஜ சேர்ந்த ஜூனியர்ஸ் டாக்டர் அசோசியேஷனும் ஏன் அவரோட தந்தையும் உறவினர்களும் கூட சந்தேகப்படுறாங்க. அதற்கான காரணமா ஜூனியர்ஸ் டாக்டர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா, மதன்குமார் அவரோட சடலம் கிடைச்ச அதே ஹாஸ்டல் நம்பர் 5 ரூம் நம்பர் 69 தங்கி இருந்திருக்காரு. நவம்பர் 1 ராத்திரி 10 கூட, அதாவது புதன்கிழமை ராத்திரி 10 கூட மதன்குமார அவங்களோட ஹாஸ்டல் மேட்ஸ் பார்த்திருக்காங்க. அப்ப அவரு போன்ல பேசிட்டு இருந்திருக்காரு. ராத்திரி 10:10 தான் அவர் கடைசியா யாரோ ஒரு நபரோட பேசி இருந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் அடுத்த நாள் அவரோட சடலம் எரிஞ்ச நிலையில கிடைக்குது. அதே அந்த ஹாஸ்டல் மாடிக்கு போய் பார்த்தா அங்க எரியுற்ற திரவமும் கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரே ஒரு நபரோட கால் தடமும் கிடைச்சிருக்கு. சோ போலீஸ் இந்த கேஸ்ல முதல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கால் தடம் மதன்குமாரோடைய கால் தடம்னு நினைக்கிறாங்க. அதனால அவரை தவிர வேற யாரும் மாடிக்கு போல அவர் தான் தன்னைத்தானே கொளுத்திட்டு அங்கிருந்து குதிச்சிருக்கலான்ற தியரிக்கு வராங்க. ஆனா மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, JD அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னா, அவர் மாடியில இருந்து குதிச்சிருந்தாலும் அவருடைய செல்போன் அவரோட ரூம் நம்பர் 69 தான் போலீஸ்க்கே கிடைச்சது. அண்ட் ஹாஸ்டல் நம்பர் 5 மொட்டை மாடியில தீப்பெட்டியோ இல்ல லைட்டரோ எதுவுமே கிடைக்கல. அப்போ மதன்குமார் எப்படி தன்னைத்தானே கொளுத்திட்டு மாடியில இருந்து குதிச்சிருப்பாரு? அவர் தன்னைத்தானே கொளுத்திட்டு இருந்தா தீப்பெட்டியோ இல்ல லைட்டரோ மாடியில கிடைச்சிருக்கணும்ல. ஆனா அது அங்க இல்ல. அண்ட் ஒரே ஒரு நபரோட கால் தடம் மாடியில கிடைச்சதுன்னு சொல்றீங்கல்ல, அது ஏன் மதன்குமாரோட கால் தடமா இருக்கணும்? வேற ஒரு நபரோட கால் தடமா இருக்கலாம்ல அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க சொல்றது என்னன்னா, மதன்குமார் படிப்பை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு நபரா. ஈவன் அவரோட ப்ரொஃபஸரே என்ன சொல்றாருன்னா, ரீசெண்டா அவங்களோட தாயாருக்கு கூட உடம்பு சரியில்லையா, அவங்க மருத்துவமனையில அட்மிட் ஆயிருந்தாங்களாம். அண்ட் JD ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரிம்ஸ் கேம்பஸ்க்குள்ள அந்த கேம்பஸ சாராத நிறைய அந்நியர்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அடிக்கடி உள்ள வருவாங்களாம். இந்த அந்நியர்கள் ஈவிடீசிங்ல இன்வால்வ் ஆவாங்களாம், கேம்பஸ்க்குள்ளேயே ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்களாம், மாணவர்களை பயமுறுத்துவாங்களாம், த்ரெட்டன் பண்ணுவாங்களாம். அதனால கண்டிப்பா இந்த மரணத்துல ஏதோ மர்மம் இருக்குன்றதுதான் மாணவர்களோட சந்தேகமா இருக்கு. இதனால ராஞ்சி போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, IPC 302 கீழே ஒரு கொலை வழக்க
யாருக்கா இதை பதிவு செய்யறாங்க, அவங்களோட முதற்கட்ட விசாரணையும் இந்த வழக்குல ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா இந்த வழக்கு ஒரு கொலை வழக்கா இல்ல சூசைடான்னு ஓரளவுக்கு கணிச்சிடலான்னு சொல்றாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம்ல ஆன்டிமார்ட்டம் இன்ஜுரிஸ் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதாவது மதன்குமார் சாகரத்துக்கு முன்னாடியே அவரோட உடல்ல தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கா இல்ல இறந்த பிறகு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கான்றது தெரிஞ்சிடும். சப்போஸ் இறந்த பிறகு அவரோட உடல்ல தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா என்ன அர்த்தம், அவர் இறந்த பிறகு அவரோட உடலை யாரோ எரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சோ மதன்குமாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு இந்த கேஸ கணிச்சிடலான்றது தான் கான்செப்ட். அண்ட் மதன்குமாரோட ஃப்ரெண்டான கவின் குமார் மீடியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதை எங்களால ஜீர்ணிக்கவே முடியலங்க, ஏன்னா இதே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, வெளி மாநிலங்கள்ல படிக்கிற பசங்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றாரு. இது நிஜமாவே உண்மையான்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த மருத்துவ மாணவர் ஒருவர் வெளி மாநிலங்கள்ல சாவறது இது ஒன்னும் முதல் முறை இல்லைங்க. 2016 இதே மாதிரிதான் சரவணன் கணேசனும் இறந்தாரு. அண்ட் இந்த கேசஸ்ல இருக்க பேட்டர்ன் என்னன்னா, அவரும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த மாணவன் தான். சரவணனோட அப்பா திருப்பூர்ல ஒரு பிரைவேட் கார்மெண்ட் ஃபேக்டரியில டெய்லரா வேலை செஞ்ச நபர். அந்த கஷ்டத்திலயும் அவர் அவரோட பையனை நல்லா படிக்க வைக்கிறாரு. அந்த பையனும் அதுக்கேத்த மாதிரி நல்லா படிச்சு மதுரை மெடிக்கல் காலேஜ்ல பாஸ் ஆகுறாரு. அதற்கு பிறகு எய்ம்ஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு, 73rd ரேங்க் எடுக்கிறாரு. இந்த 73rd ரேங்க்கு அவருக்கு பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்குது. ஆனா அவருக்கு ஜெனரல் மெடிசன்குள்ள போகணுன்றது தான் ஆசை. அதனால சரவணன் என்ன பண்றாரு, பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல படிச்சுக்கிட்டே ஜெனரல் மெடிசனோட கிளாஸஸ் போய் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெனரல் மெடிசனை பத்தி கத்துக்கிறாரு. அதற்கு பிறகு எய்ம்ஸ் குவிட் பண்றாரு. மறுபடியும் எய்ம்ஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு. இந்த வாட்டி 47th ரேங்க் எடுக்கிறாரு. அவர் நினைச்ச ஜெனரல் மெடிசன்லயே சேர்ந்து படிக்கிறாரு. இந்த சூழல்ல தான் அவரோட சடலம் டெல்லி போலீசாரால கண்டெடுக்கப்படுது. சவுத் டெல்லி பக்கத்துல இருக்க ஹவுஸ் கஹாஸ் என்ற கிராமத்துல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் சரவணன் தங்கி படிச்சுட்டு வந்திருக்காரு. போலீஸ் அவரோட மருந்து போறதுக்காக என்ன சந்தேகப்பட்டாங்க, இந்த டியூபை சொருவிட்டு அதற்குள்ள விஷ மருந்தை ஏத்தி சூசைட் பண்ணிட்டு இறந்திருக்கணும்ன்றது தான் இந்த வழக்குல போலீஸோட கணிப்பு. ஆனா சரவணனோட குடும்பம் இதை ஏத்துக்க தயாரா இல்ல. அதற்கான காரணம் என்னன்னா, சரவணனோட பிரதர் இல்லா சரவணன் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டா டெல்லிக்கு போறாரு. அங்க அவர் பார்த்த காட்சிகள் அவரை மிரள வைக்குது. அது என்னன்னா, போலீஸ் சரவணனோட அபார்ட்மெண்ட் ரூம் உடைச்சிட்டு தானே உள்ள போனாங்க. ஆனா சரவணனோட பிரதர் இல்லா என்ன சொல்றாருன்னா, அந்த ரூமோட கதவுகளை உடைச்சதற்கான தடங்கள் இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு நானே ஒரு கேஸ் சொல்றேன் பாருங்களேன். இந்தோர் நகரத்துல
புகழ்பெற்ற பழமையான ஒரு பிரஸ்டீஜியஸ் மெடிக்கல் காலேஜ் தான், மகாத்மா காந்தி மெமோரியல் மெடிக்கல் காலேஜ். 2022 ஜூலை மாசம் இந்த காலேஜ் சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆன்டி ராகிங் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்றாங்க. யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கீழே வர ஆன்டி ராகிங் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்றாங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட காலேஜ்ல சீனியர்ஸ்லாம் தொடர்ந்து எங்களை ராக் செய்யறாங்க, எங்க கிளாஸ்ல படிக்கிற எங்களோட சக மாணவிகளை பத்தி ஆபாசமா வர்ணிக்க சொல்றாங்க, அவங்களோட மார்பகங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட உடல்வாகு எப்படி இருக்கும்னு வர்ணிக்க சொல்றாங்க, எங்களையே ஒருத்தர் ஒருத்தர் கன்னத்துல அடிச்சுக்க சொல்றாங்க, எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் செக்ஷுவல் ஆக்ட்ஸ்ல ஈடுபட சொல்றாங்க, இதெல்லாம் செய்ய மறுத்தா எங்களை அடிக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை செய்யறாங்க இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் செய்யும் போது இந்த சீனியர்ஸ் பயங்கர உஷாரா இருக்காங்க, எங்களோட செல்போன்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு தான் இந்த செயலையே செய்யறாங்க, ஏன்னா இதை யாருன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டா அவங்க மாட்டிப்பாங்களோன்ற பயத்துல தான் இதை எல்லாத்தையும் செய்யறாங்க. சோ எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்றதுதான் இந்த கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, ஆனா இந்த கம்ப்ளைண்ட்டை சும்மா விட்டுற முடியாதுல்ல, அதனால யூஜிசியோட ஆன்டி ராகிங் கமிட்டி என்ன பண்றாங்கன்னா, இமீடியட்டா அந்த காலேஜோட டீனை காண்டாக்ட் பண்றாங்க, அந்த டீனை வச்சு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்றாங்க. போலீஸும் உடனே இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில இன்டோர் போலீஸும் உடனே காலேஜுக்கு வருது, இதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்குது. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த ராகிங்கை பத்தி வாய திறக்க மாட்டான். இன்ஃபேக்ட் நிறைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ராகிங் பண்ணிட்டு இருப்பாரு, அது ஏதோ பெருமை மாதிரி படத்துல காட்டுவாங்க. ரவுடித்தனமா காலேஜ்ல சுத்திட்டு இருந்த ஹீரோ காலேஜ் முடிச்ச உடனே தானாவே பொறுப்பானவரா மாறிடுவாராம். இப்படிதான் நம்மோட படங்களே ராகிங்க போர்ட்ரே பண்ணுது, அதனால ராகிங்க எல்லாரும் காமனா எடுத்துக்கிட்டாங்க, அது ஒன்னும் பெரிய தப்பே இல்லைன்ற நிலைப்பாடோட தான் மாணவர்களே நடந்துக்கிறாங்க. அதனால பெருசா இதை பத்தி யாருமே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் போலீஸுக்குமே இந்த கேஸ்ல எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்றதுனால இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம் தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா, நிஜமாவே இந்த காலேஜ்ல சில பசங்க கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க, இந்த காலேஜ்ல மட்டும் இல்லங்க, இந்தியா ஃபுல்லா இருக்க பல காலேஜஸ்ல நிறைய பசங்க இந்த ராகிங்னால கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க, அதனால இந்த வழக்கை ஏன் நாமே ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு சால்வ் பண்ண கூடாதுன்னு இன்டோர் போலீஸ் முடிவு செய்றாங்க. இதற்காக அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல புதுசா சேர்ந்த ஷாலினி சௌஹான் அப்படின்ற ஒரு பெண் கான்ஸ்டபிளை அண்டர் கவர் காப்பா இதே கல்லூரிக்கு அனுப்புறாங்க. ஷாலினிக்கு 24 வயது தான் ஆகுது, அவங்க இப்பதான் ரீசெண்டா போலீஸ்லயே ஜாயின் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன். ஷாலினிக்கு ஆக்சுவலா முதல்ல பயமா தான் இருந்திருக்கு, எங்க மாட்டிப்போமோ நம்மளோட முதல் ஆபரேஷனையே சொதப்பிடுவோமோன்ற பயம்லாம் இருந்திருக்கு. ஆனா அந்த பயத்தெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஷாலினியும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாதிரியே அந்த காலேஜுக்கு தினமும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி ஷாலினி இந்த காலேஜ்ல கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்களாம், நேரா கேன்டீனுக்கு தான் போவாங்களாம், ஏன்னா கிளாஸுக்கு போனா கிளாஸ் தான் நடக்கும், ஆனா கேன்டீன்ல தானே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சோ கேன்டீனுக்கு வர ஒவ்வொரு மாணவ மாணவி கிட்டயும் ஷாலினி ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் படிக்கிறேன், கிளாஸஸ் பங்க் பண்ணிட்டு கேன்டீனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாலியா அவங்க கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த காலேஜ்ல நடக்கிற ராகிங்க பத்தி தெரியும்ன்ற மாதிரி காட்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இந்த காலேஜ்ல சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து டேட்டாஸ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வருது என்னன்னா, இந்த காலேஜ்ல ஒரு 11 பசங்க தொடர்ந்து ராகிங் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான். அதுவும் இந்த 11 பசங்க ஹாஸ்டல் பசங்களை மட்டும் ராகிங் பண்றது இல்லையா, வெளியே தங்கி படிக்கிற பசங்களையும் ராகிங் பண்ணுவாங்களாம், இவங்க மார்க் பண்ற எல்லா ஜூனியர் பசங்களையும் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லுவாங்களாம், அங்கதான் ராகிங்கே நடக்குமா. இதை பத்தி தெரிஞ்ச ஷாலினி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த 11 பசங்களோட பிஹேவியர் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அதிகாரத்தில் இருக்க நபர்களோட பசங்களை கூட இந்த வழக்கில் சிக்க வச்சிருக்காங்க. அதுவும் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் பயன்படுத்தி, அதுவும் வெறும் 3 மாசத்துல இந்த கேஸ சால்வ் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் சால்வ் பண்ண பிறகு ஷாலினி சௌஹான் நார்த் இந்தியா மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆனாங்க. சோ நம்ம போலீஸ் கிட்ட கெபாசிட்டி இல்லாமலாம் இல்லங்க, அவங்க மனசு வச்சா கேசஸ சால்வ் பண்ண முடியும். சி மதன் குமார் சரவணன் போன்ற மருத்துவ மாணவர்கள் வெள
மரணத்திற்கான நீதி தான். அந்த நீதி இறந்த மாணவர்களுக்கும் மாணவர்களோட குடும்பத்திற்கும் சீக்கிரமா கிடைக்கணும்ன்றது தான் எல்லாரோட வேண்டுகோளும் விருப்பமும். அது ஷாலினி சௌஹான் போன்ற நல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கண்டிப்பா நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.